ஆளுநர் மாளிகைக்குள் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. ஆளுநர் மாளிகை தரப்பு கொடுக்கப்பட்ட இரண்டு விளக்கங்களும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. ஐபிஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் சண்டை, பேய்க்கும் பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி இந்த விஷயம். இல்ல ஐபிஎஸ் எல்லாம் யார குடிப்பிடுறீங்க? ஆளுநர் ஒரு ஐபிஎஸ் தெரியும், இன்னொரு ஐபிஎஸ் யாரு? வேற யாரு? நம்மளுதாங்க கோமாளி ஜிங்சக்கா தாங்க. அண்ணாமலை, அண்ணாமலைக்கு ஆளுநர் ரவிக்கு ஒரு அதிகார சண்டை, பதவி சண்டை, ஈகோ கிளாஷ். இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பாக்கணும். பாஜகவோட ஹெட் ஆபீஸா இருக்கக்கூடிய காமாலயம் என்று சொல்லக்கூடிய கமலாலயத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுச்சு. அதை யார் வீசினானா? இதே கருக்கா வினோத்து தான் அங்கேயே வந்து குண்டை வீசினா. இந்த கருக்கா வினோத் இருக்கானே கமலாலயத்திலும் குண்டு போட்டான். அப்ப என்ன சொன்னிச்சுன்னா அண்ணாமலையாலதான் வந்து பதில் போடப்பட்டிருக்கும்னு ஒரு டாக் வந்துச்சு. இப்ப கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி உள்ள ரோட்ல போட்டிருக்கான், மாளிகையில போடல, ரோட்ல போட்டிருக்கான். இந்த பாஜக ஆபீஸ் முன்னாடி குண்டு போட்ட அந்த வழக்குல இருந்து கருக்கா வினோத்தை யார் பெயில் போட்டு எடுத்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் அப்படின்னா இந்த பாஜக தான். பாஜகவினுடைய திருவாரூர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முத்தமிழ் செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு வக்கீல் தான் இவனுக்கு பெயில் போட்டு வெளியெடுத்திருக்க. இப்ப பாஜக பண்ண தப்பு என்னன்னா இந்த கருக்கா வினோத்தையே திரும்பவும் பயன்படுத்தி அந்த கவர்னர் மாளிகை முன்னாடி குண்டு போட்டதெல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. டே பாடி சோடா, நீ வந்து என்ன விஷம் போனாலும் மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டாமா பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்றாங்க, கடைசியில இந்த மாதிரி ஒரே ஆக்டிவ் சொல்லி எல்லா இடத்துலயும் போட வச்சு மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி திமுக, இந்த மாதிரி வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. நீ அப்புறம் ஸ்டேட் உரிமையில தலையிட்டா பேசதான் செய்வா. என் ஸ்டேட்ல உள்ள வந்து நீட்டு வேணான்னு சொல்லிட்டு மசோதா கொடுத்தா கையெழுத்து போறத விட உனக்கு வேற என்ன? நீ அதுக்குதானே வந்திருக்க, கவர்னரா வந்து உட்காந்துருக்க நீ. அப்ப நீ நீ பண்ண தப்பெல்லாம் ஒருத்தங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க? மக்கள் மத்தியில என்னை தப்பா பேசுறாங்க, என் மீது வெறுப்புணர்வு பரப்புறாங்க. இல்லாட்டினா மட்டும் உங்களை அப்படியே வந்து இது எடுத்துருவாங்க, இது எடுத்துருவாங்க, ஆர்த்தி எடுத்துருவாங்களா? எப்ப ரவி, கவர்னர் ரவி ஒரு நாள் டீ கடையில வந்து கேட்டுப்பாரு, மக்களுடைய கஷ்டத்தை கேட்டுப்பாரு. உன்னையும் உங்க தாத்த மோடியவும் எப்படி திட்டுறாங்கன்னு காது குடுத்தி கேட்டுப்பாரு. சவுக்கு சங்கர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசினதை கேட்டுதான் இவர் வந்து பெட்ரோல் பாம்ப வீசி இருக்கிறாரு. இப்ப சவுக்கு சங்கர் பெலிக்ஸும் பேசுறது வந்து பாஜக தரப்புல இருந்து என்ன எழுதி கொடுத்துருக்கோ அதை உட்காந்து படிச்சு ரெண்டு பேர் வந்து சீனா எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பாஜகவுடைய புரோக்கரா இருக்கக்கூடிய பெலிக்ஸும் சவுக்கு இதை வந்து எப்ப பேசுறானுங்களோ அப்பவே நாம சொல்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதற்கும் கவர்னருக்கும் சம்பந்தம் இருக்கு. அமர் குட்டிக்கு வந்து குண்டாஸ் வந்து தயாராகிட்டு இருக்கு. அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெடி பக்கத்து பக்கத்து செல்லுல போடுங்க, இல்லன்னா ரெண்டு பேரையும் ஒரே செல்லுல போடுங்க, மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க. டேய் ஒன்னால தாண்டா நான் வந்தேன், டேய் என்னால தாண்டா நீ வந்த, மாத்தி மாத்தி திட்டிப்பானுங்க. ட்ரைப் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். அதாவது நேற்று முன்தினம் சரியா 2:45 அளவில் ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஆளுநர் தரப்புல சொல்றாங்க. பத்திரிகைகள்லயும் வந்து பெட்ரோல் குண்டு வீச்சு வந்து நடந்தது, கருக்கா வினோத் அப்படின்ற நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வெளியாயிருக்குது. ஆளுநர் தரப்பில் ஆளுநர் மாளிகைக்குள் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது, அது வெடித்தது, அந்த சத்தம் வந்து பெரிய சத்தமா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் அறிக்கையாவே வெளியிட்டு இருக்கிறாரு. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளினுடைய தொடர் வெறுப்பு பிரச்சாரம், ஆளுநர் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய விளைவாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இன்னைக்கு அவருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக இப்படி ஒரு பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் வந்து நடந்திருக்குது அப்படின்ற ரெண்டு புகார்களை ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படின்னா வழக்கம் போல பாஜகவோட பாலிடிக்ஸ், பிஜேபி பாம்ப் பாலிடிக்ஸ், பிபிபி, அதான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஆளுநர் மாளிகை தரப்புல கொடுக்கப்பட்ட இரண்டு விளக்கங்களும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. ஒரு விஷயத்த திரிக்கதான் அவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஒண்ணு இதுதான் பாஜக பண்ணும். அதுக்கு முன்னாடி இது என்ன பிரச்சனைனா பிரதர், சிம்பிளா சொல்றேனே, ஐபிஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் சண்டை, முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கும் சண்டை, பேய்க்கும் பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி இந்த விஷயம். இல்ல ஐபிஎஸ் எல்லாம் யார குடிப்பிடுறீங்க? ஆளுநர் ஒரு ஐபிஎஸ் தெரியும், இன்னொரு ஐபிஎஸ் யாரு? வேற யாரு? நம்மளுதாங்க கோமாளி ஜிங்சக்கா தாங்க. அண்ணாமலை, அண்ணாமலைக்கு ஆளுநர் ரவிக்கு ஒரு அதிகார சண்டை, பதவி சண்டை, ஈகோ கிளாஷ். இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பாக்கணும். பாஜகவோட ஹெட் ஆபீஸா இருக்கக்கூடிய காமாலயம் என்று சொல்லக்கூடிய கமலாலயத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுச்சு. அதை யார் வீசினானா? இதே கருக்கா வினோத்து தான் அங்கேயே வந்து குண்டை வீசினா. அதாவது அந்த இடத்துல குண்டை வீசின பிறகு
அண்ணாமலைக்கு இசட் பாதுகாப்பு எல்லாம் கிடைச்சிச்சு, பயங்கர பில்டப் தாம்பிங் எல்லாமே கிடைச்சிச்சு. அண்ணாமலையோட உயிருக்கு ஆபத்து. அண்ணாமலைய வந்து தமிழக மக்கள் காமெடி பீஸா தான் பாக்குறாங்க. யாரும் வந்து அண்ணாமலையை கொள்ற அளவுக்கு எல்லாம் யாருக்கும் இங்க மனநல இல்ல. அண்ணாமலை பேசுறத பார்த்து சிரிக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். அங்க அந்த பிஜேபி ஹெட் ஆபீஸ் முன்னாடி இதே கருக்கா வினோத் வந்து பெட்ரோல் குண்டு வீசும் பொழுது அது எல்லாராலையும் என்ன பேசப்பட்டுச்சுன்னா, அண்ணாமலையை செட் பண்ணி தான்ப்பா இது இது போட வச்சிருக்கான். எதுக்குன்னா இந்த மாதிரி இசட் பாதுகாப்புக்காகப்பா இந்த மாதிரியான வேலையை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பரவலால் பேசப்பட்டுச்சு. இதை நாம வந்து அதை அப்படியே நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா பாஜகவில் இந்துத்துவால இருக்கக்கூடிய ஆட்களுடைய செயல்பாடுகள் ஹிஸ்டி அதான் சொல்லுது. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர்த்த அதே கருக்கா வினோத் அதான் தன்னுடைய கார் மேல பைக் மேல தங்களுடைய இது வீட்டு வாசல் மேல இவனுங்களே ஆளை செட் பண்ணி குண்டை போடுறது, இவனுங்களே ஆளை செட் பண்ணி இங்க இருந்து கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ ஒருத்தனை அமுச்சு விட்டு அங்க இருந்து போன்ல இவங்களுக்கு கால் பண்ணி ஏய் என்னடா முஸ்லிம்ஸ் வர வர ஓவரா பேசிட்டு இருக்க, என்ன ஒழுங்கா இருக்கணுமா, இல்ல வீட்டுக்கு பாக்ஸ் அனுப்புவா, டிஃபன் பாக்ஸ் அனுப்புவா, அதாவது அதாவது டிஃபன் பாக்ஸ்னா அதுக்குள்ளார வந்து குண்டு வச்சு அனுப்புவா அப்படிங்கிற டேர்ம். அது ஒரு இஸ்லாமியர்கள் சொல்றது போல ஒரு த்ரெட்டனிங் இவனுங்களே கிரியேட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எஸ்பி ஆபீஸ்ட போய் காமிச்சு என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதில் இவனுக்கு வந்து பிஎஸ்ஓ வாங்குறது வழக்கம். அப்படிப்பட்ட பிஎஸ்ஓவை வாங்கிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது வழக்கம். அப்படி வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா கோவில் பிரச்சனை, இந்து முஸ்லீம் பிரச்சனைனா முஸ்லீம்டி கிறிஸ்டியன்டி வந்து காக்க போட்டுருவாங்க. இதே விஷயம் தான் சென்னிமேல ட்ரை பண்ணி ஃபிளாப் பண்ணிச்சு. ஸோ இதுதான் இவங்களோட ஹிஸ்டரி. இப்ப அந்த பிஜேபி ஹெட் ஆபீஸ்ல குண்டு போட்ட அதே கருக்கா வினோத் தான் இந்த ஆளுநர் மாளிகை வாசல்ல ஆக்சுவலா மாளிகையில போடல பிரதர், மாளிகைக்கும் அந்த இதுக்குமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ். அந்த வாசலுக்கு முன்னாடி ரோட்ல வீசும் பொழுதே காவல்துறையை சேர்ந்தவங்க வந்து பிரதர் அவனை கேட்ச் பண்ணி புடிச்சாங்க. குண்டு வெடிக்கல, ஒண்ணுமே நடக்கல. ஆளுநர் மாளிகை, ஆளுநரோட வீடு அந்த கேட்டுக்குமே ஒரு கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. இதுல இன்னொரு காமெடி ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. நீங்க வந்து படத்துல பாத்துருக்கீங்க, டெரரிஸ்ட் ஒரு வந்து மாளிகையை அட்டாக் பண்றதுக்காக சுத்தி வளைச்சி அங்க அங்க வந்து இது பாதுகாப்பு பணியில உள்ளவங்கள்ட்ட எல்லாம் ஷூட் பண்ணி ஃபைட் பண்ணி அவங்க அந்த வந்து கேட்டு மேல ஏறி குதிச்சு உள்ளார வந்து முன்னேறி போவாங்கல்ல, அந்த பில்டப்ப கவர்னர் மாளிகையை குடிக்குது. இவங்க எல்லாம் பேசாம ஹாலிவுட்டுக்கு கதை எழுத போலாம். என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வந்து கவர்னர் மாளிகைக்கு உள்ளார வீசப்பட்டுச்சு, பெரிய நாசக்கார வேலை செய்ய இருந்ததா இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குண்டு வீசின விஷமிகள் வந்து முன்னேறி வந்தாங்க மாளிகைக்குள்ள வர்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. டேய், அவனே நாலு கிலோ கறி நாலு எழுந்து வச்சிருக்கான். அவன் ஜெயில இருந்தே வந்து ஒரு வாரம் கூட ஆகல. சரியான வந்து கஞ்சா கேஸ் ட்ரக் அடிக்ட் அவன். அப்படிப்பட்ட ஒருத்த வந்து உங்க பாஜக இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதை நான் அந்த அழுத்தம் திருத்தமா சொல்றேன், அது ஏன்னு உங்களுக்கு போக போக தெரியும். அப்படிப்பட்டவனை செட் பண்ணி ஒருத்தனுக்கு அனுப்பிச்சிருக்கானுங்க. அவனால அந்த பெட்ரோல் குண்டை கூட ஒழுங்கா த்ரோ பண்ண முடியல, அதாவது ஒழுங்கா வீச முடியல, அங்கேயே விழுந்துருச்சு. உடனே காவல்துறை கேட்சப் பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா இது நம்ம பிளான் பண்ணி ஒருத்தனை அனுப்பிச்சு அவன் வந்து சரியா செய்யல சொதுப்பிட்டான். இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம வந்து பெருசா கிரியேட் பண்ணணும். ஒரு இது படம் பார்த்திருப்பீங்க, அதாவது வந்து வடிவேல் கூட ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க, ஒரு வண்டி பைக் ஒண்ணு வரும். இது ஆக்சுவலா என்ன சீனுனா அந்த பைக் முன்னாடி ஒருத்தன் போயிட்டு வந்து பிறகு கீழே விழுந்துடணும். இந்த மாதிரி ஐயோ இது என்ன அதே வண்டியை மேல விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவனை வந்து பிறகு மிரட்டி காசு வாங்கணும். இதுதான் சீனு. இப்ப என்ன பண்ணுவாங்க, ஆர்வ கோளாறுல வண்டிக்கு இவனுக்கும் வந்து பிறகு ஒரு பத்தடியாவது இருக்கும் வண்டிக்கு. இவன் என்ன பண்ணுவான், வண்டிக்கு ரொம்ப முன்னாடிக்கு விழுந்துருவோம், வண்டி வந்து ரொம்ப தூரத்துல நின்றுரும். நின்றுட்டு ஐயோ இடிச்சாங்களே அப்படின்னு சொல்லி கத்துவான். உடனே வடிவேல் வந்து பார்த்துட்டு மூதேவி எங்க விழுந்துருக்கு பாரு, சரி இருந்தாலும் நம்ம பண்ணுவோம் பில்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் என்ன பண்ணுவோம் ஒப்பேத்துவோம்ல, ஏ அவனுக்கு போச்சு அவனுக்கு அது போச்சு இது போச்சு நீ காசு கொடுத்தா அவன் எப்பா நான் மோதவே இல்லப்பா இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குப்பா, ஏ இந்த மோதிதான் அங்க வந்து விழுந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து சீனை கிரியேட் பண்ணுவானதுல அந்த சீனை கவர்னர் மாளிகை கிரியேட் பண்ணதுன்னு சொல்றேன். இல்லனா உன்னுடைய மாளிகைக்கும் அந்த என்ட்ரன்ஸ்க்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்லதான் அந்த வந்து குண்டு வந்து கீழே விழுந்திருக்கு, அவனை உடனடியா காவல்துறை தூக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து சொல்லியிருக்காங்க, அவனை உடனுக்குடன் கைது பண்ணி அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு நைட் எல்லாம் போயிட்டு ஜட்ஜி இவரு மாஜிஸ்ட்ரேட் போல நிப்பாட்டி ஜெயில அடைச்சிட்டாங்க. அப்புறம் அவனை வச்சு என்ன அவனை பூஜை பண்ணணுமா, இல்ல கேக்குற பூஜை பண்ணணுமான்னு கேக்குற. அப்புறம் அடுத்து ஒண்ணு சொல்றாங்க, இந்த மாதிரி காவல்துறை ஒழுங்கா விசாரணை செய்யல, இதுக்கு பின்னாடி உள்ள சதி செயல் கண்டுபிடிக்கல. நானும் சொல்றேன் காவல்துறை அவர்களே நீங்க உடனடியா நல்ல விசாரணை செய்ய பின்னாடி பாஜக தான் இருக்குன்னு சொல்ல வர்றேன். நானு
நீங்கதான் வாய விட்டு மாட்ட போறீங்கன்னு சொல்ல வர. அடுத்தது இந்த கருக்கா வினோத் இருக்கானே கமலாலயத்திலயும் குண்டு போட்டான். அப்ப என்ன சொன்னிச்சுன்னா அண்ணாமலையாலதான் வந்து பதில் போடப்பட்டிருக்கும்னு ஒரு டாக் வந்துச்சு. இப்ப கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி ரோட்ல போட்டிருக்கான், மாளிகையில போடல ரோட்ல போட்டிருக்கான். இந்த பாஜக ஆபீஸ் முன்னாடி குண்டு போட்ட அந்த வழக்குல இருந்து கருக்கா வினோத்தை யார் பெயில் போட்டு எடுத்திருப்பா நீங்க நினைக்கிறீங்க? யாரு யார் அப்படின்னா இந்த பாஜக தான். என்னடா பாஜக எந்த ஆபீஸ்ல குண்டு போட்டதை வந்து பாஜகவே வந்து வெளியெடுக்குதா? ஆமாங்க, பாஜக தாங்க வெளியெடுத்துச்சு. எப்படி வெளியெடுத்துச்சு? பாஜகவினுடைய திருவாரூர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முத்தமிழ் செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு வக்கீல் தான் இவனுக்கு பெயில் போட்டு வெளியெடுத்திருக்கு. இது கச்சா இல்ல ஒரு கேப் மார்கள் கூடாத மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் தான் அல்டிமேட். இதை வந்து என்ன சொல்றாப்புல இவங்க சட்டத்துறை மந்திரியா இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் இந்த மாதிரி பாஜக காரங்க தான் இப்படிப்பட்ட வந்து இப்படிப்பட்ட அக்யூஸ்டான கருக்கா வினோதை பெயில் போட்டு வெளியே எடுத்திருக்காங்க. இதை நம்ம கவனத்துல கொள்ளணும், காவல்துறை இப்படியும் விசாரணையை கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. நியாயமான கூற்று. உடனடியா பாஜகவை விட பாஜக கிட்ட வாங்கி திங்கக்கூடிய தந்தி இல்லைங்க, அது தொந்தி. பாஜக தொந்தி ஆயிருச்சு தந்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வந்து பச்சைமுத்துன்னு ஒருத்தர் இருப்பாங்களா, இப்ப அவன் பாருங்க இது பாஜக கூட தான் வந்து கூட்டணியில சுத்திட்டு இருக்கான். எதுக்கு? இன்கம் டாக்ஸ் இடியோட ரைடுக்கு பயந்துகிட்டு அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அவனோட சேனலான புதிய தலைமுறை. அடுத்தது பாத்தீங்கன்னா அம்பானியோட சேனல் யாரு? முகேஷ் அம்பானி. நரேந்திர மோடியோடைய பங்காளியா இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானியோட சேனலான நியூஸ் 18. இவங்க என்ன பண்றாங்க, உடனடியா அந்த அந்த பெயில் போட்ட முத்தமிழ் செல்வகுமார்ங்கிற வக்கீல தூக்குறாங்க. தூக்கிட்டு முத்தமிழ் செல்வகுமார் எங்களுடன் இணைப்பில் இருக்கிறீர்கள். அவன் அவங்க அந்த பக்கம் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறான். உடனே இவங்க கேக்குறாங்க, நீங்க தான் அந்த அவருக்கு பெயில் போட்டீங்களே எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்கு? கருத்தா வினோத்துக்கு. சார் நான் பெயில் போடல, அவங்க என்னுடைய பசங்க ஜூனியர் பசங்க போட்டிருப்பாங்க. நீங்க கையெழுத்த கூட நல்லா பாருங்களேன், அது என் கையெழுத்து இருக்காது, அது என் பேரை போட்டு அவங்களே போட்டுக்கிட்டாங்க. இதுவே பெரிய பிராடுத்தனம், இதுவே பெரிய பிராடுத்தனம். இன்னொன்னு, ஜூனியர் ஆபீஸ்ல உன்னைய தெரியாம, அதாவது உனக்கு தெரியாம உன் நாலேஜ் இல்லாம எப்படி உன் கையெழுத்த போட்டு ஒரு அக்யூஸ்டுக்கு பெயில் போட்டிருப்பாங்க? ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஜூனியரா இருக்கிறாங்கன்னா அந்த சீனியர் தான் அந்த வழக்கையே வந்து டீல் பண்ணுவாப்ல, இப்படி போடுங்க இந்த மெத்தட்ல பண்ணுங்க அப்படின்னு அவர் ஆலோசனையின் பேர்ல தான் அவர் பெயரை பயன்படுத்தி அவரோட ஜூனியர் வந்து அந்த வழக்கை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறப்ப இது ஒரு அப்பட்டமான பச்சை போய். ஆமா, அப்படி நீ சொல்லிதான் உன்னுடைய ஜூனியர்ஸ் அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி எல்லாமே ஒட்டி ஸ்டாம்ப ஒட்டி உன் கையெழுத்து, அதாவது கையெழுத்தும் நீ தான் போட்டிருப்ப, அவங்க கொண்டு போய் உள்ள அப்ளை பண்றாங்க. இப்ப பாஜக பண்ண தப்பு என்னன்னா இந்த கருக்கா வினோத்தையே திரும்பவும் பயன்படுத்தி அந்த கவர்னர் மாளிகை முன்னாடி குண்டு போட்டதெல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதான் இந்த படங்க போக்கிரி படத்துல வடிவேலு என்ன பண்ணுவாப்ல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்ல போவாப்ல, புடிச்சு புடிச்சு அடிப்பாங்க. அப்ப கேட்பாப்ல, அதாவது நானும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கெட்டப்ப போடுறேன், ஆனா நான் என்ன போட்டாலும் நீங்க என்னைய கண்டுபிடிச்சிருந்தீங்க. நான் போடுற வேஷத்துக்கு ஒரு இது இல்லையா? டே பாடி சோடா, நீ வந்து என்ன வேஷம் போனாலும் மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டாமா பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்றாங்க, கடைசியில இந்த மாதிரி ஒரே அக்யூஸ் வச்சு எல்லா இடத்துலயும் போட வச்சு மாட்டிக்கிறாங்க. ஒண்ணு. அடுத்தது அந்த வக்கீல் சொல்றாப்புல, முத்தமிழ் செல்வகுமார் சொல்றாப்புல, நான் பாஜகவுல இல்லைங்க, உன்னே வந்து கேட்கிறேன், இல்லைங்க உங்களுடைய பேர் போட்டு உங்களுக்கு பொறுப்பு போட்டதெல்லாம் வந்திருக்கு. அது எனக்கே தெரியாதுங்க, என் பேரை அவங்க வந்து என் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. அது கட்சா என்னடா அது, எனக்கு தெரியாது. கட்சியில எனக்கு வந்து கட்சியில பொறுப்பு போட்டதா எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு. ஆமா, உடனே நான் சொன்னேன் எனக்கு அதுக்கெல்லாம் வந்து இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, வேணாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, உன்னுடைய சம்பந்தம் இல்லாம ஒரு கட்சியில நீ வந்து சொல்லக்கூடிய அந்த பாஜகவுல உனக்கு பொறுப்பு போட்டிருந்தா அப்ப ஏன் நீ கம்ப்ளைண்ட் பண்ணல? அப்ப ஏன் நீ வழக்கு தொடுக்கல? உன் பேரை தப்பா ஒரு கட்சியில சேர்த்திருக்காங்க, பயன்படுத்திருக்காங்க. ஆனா இந்த இவங்க யோசிச்சு பார்க்க முடியாத ட்விஸ்ட் எங்க இருக்குன்னா, அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி எவனாவது ஒருத்தர் இந்த வந்து பிரதர் பாம் பிளாஸ்டிக் வந்து பிரதர் பிளான் போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பின்னாடி இப்படி நம்ம பாஜக வக்கீல் தாண்டா இவனுக்கு ஜாமீன் போட்டு, அதாவது நம்ம பாஜக வக்கீல் தான் இவனுக்கு பெயில் போட்டு எடுத்தா இருக்கிற விஷயத்த இவனுங்க யோசிக்கல. அப்படி யோசிக்காம செட்டப் பண்ணி இவனை அமைச்சிருக்கானுங்க. இதை இன்னும் நான் ஏன் உறுதிப்படுத்துறேன்னா,
இதை ஏன் நான் என்ன வந்து கன்ஃபார்மா சொல்றேன், உறுதிப்படுத்துறேன்னா, இல்ல அவரு முன்னதாகவே நீக்கப்பட்டுட்டாரு கட்சியை விட்டு அப்படின்னு ஒரு தகவல் வந்து பாஜக தரப்பினரால் சொல்லப்படுது. இவங்களே வச்சுக்கோங்க, ஆருத்ர ஹரிஷ் அப்படிதான் முதல் நாள் டேட்டா போட்டு அமர் பிரசாத் ரெட்டி அவனை கட்சி விட்டு நீக்கிற மாதிரி கையெழுத்து போட்டு வெளியே ரிலீஸ் பண்ணானால பேப்பர் தானங்க. ஏங்க இப்ப நீங்களுமே ஒரு பேப்பர்ல டேட்டா மாத்தி போட்டு டைப் பண்ணி அட்ரு பேட்ல கையெழுத்து போட்டு நீக்கப்பட்டாதுன்னு சொன்னா என்ன ஆயிட போகுது? சோ இதுதான் விஷயம். நான் என்ன கேக்குறேன், அந்த அந்த வருஷம் வந்து டெய்லி போட்ட இந்த முத்தமிழ் செல்வகுமார் உன் கட்சியிலதான் இருக்கான், அதை விட்டு மாற்று எந்த கட்சிக்கும் போல, இப்ப வரைக்கும் எந்த கட்சிக்கும் போல, அப்ப உன் கட்சியிலதான் இருக்கான். இப்ப அவன் உன் கட்சிக்காரன் இல்லைன்னா நீங்க கண்டுக்காம விடலாம்ல, அவன் தான் கட்சிக்காரன் இல்ல கண்டுக்காம விடலாம்ல. அதுவும் உடனே விடியறதுக்குள்ள அவனை லைன்ல எடுத்து அவனை பேச வச்சு சேனல்ல வந்து போட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப எங்க அப்ப குதிருக்குள்ள இல்ல அப்படின்னு நீங்களே காட்டுறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இரண்டு பெட்ரோல் குண்டுகளை ராஜ்பவனுக்குள் வீசி விட்டு தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பினர் அப்படின்னு ஆளுநர் மாளிகையின் பிரதான நுழைவாயில் பலத்த சேதம் அப்படின்னு ஆளுநர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. இன்னொரு புறம் பிரேமானந்த் சிங்கா அப்படின்ற சென்னையினுடைய கூடுதல் கமிஷனர், கூடுதல் ஆணையர், அவர் என்ன சொல்றாருன்னா, தாக்குதல் நடத்த வந்தவர் ஒரு பாட்டிலை வீசினார், அந்த பாட்டிலில் இருந்து தீ வரவில்லை, பாட்டில் ஆளுநர் மாளிகை மீது விழவில்லை, சர்தார் பட்டேல் சாலையில் தான் விழுந்தது அப்படின்னு அங்க இருக்கிற கமிஷனர் சொல்றாரு. இது போக தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, ஆளுநர் மாளிகையினுடைய புகார் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு காவல்துறை இரண்டு டிஜிபியும் சொல்லிட்டாரு, கமிஷனரும் வந்து சொல்லிருக்கிறாரு. நேரிலும் சென்னை கமிஷனர் வந்து ஆளுநரை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார். இப்படி உண்மை வெளிப்படையாக இருக்கும் பொழுது ஆளுநர் எதற்காக ராஜ்பவனுக்குள் குண்டு வீசி விட்டதாகவும் பிரதான நுழைவாயில் வந்து பலத்த சேதம் அடைந்து விட்டதாகவும் ஆளுநர் வந்து ஏன் சொல்லணும், அதுக்கான காரணம் என்ன? இப்ப நீங்க நல்லா பாக்கணும், அதாவது கவர்னர் தரப்புல இருந்து என்ன புகாரா சொல்றாங்க, இந்த மாதிரி திமுகவும் கூட்டணி கட்சியினரும் என் மீது அதாவது என் மீது அதாவது அதாவது என் மீது தப்பான விஷயத்தெல்லாம் மக்கள் மத்தியில பரப்பி என் மீது வந்து வெறுப்புணர்வை உண்டு பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இந்த பக்கத்து பாஜக காரங்க வந்து பிரதர் நீட்டை வந்து வேணும்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க, நம்ம வந்து ஸ்டேட்டே நீட் வேணாம்னு சொல்லி நிக்குது, அதற்கு ஆதரவாக நீட் வேணாம்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவரு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து இவர் வந்து பிரதர் பெரிய கையெழுத்து போராட்டத்தை வந்து பிரதர் முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் வச்சு நீங்க இந்த பக்கம் ஒண்ணு பாக்கணும் என்னன்னா, இந்த கருக்கா வினோத்துக்கு வந்து நீட் எக்ஸாம், இவனுக்கு நீட்டுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா, இவனுக்கு காலேஜுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா, நீட் எக்ஸாம்ல ஆளுநர் கையெழுத்து போடல அதனாலதான் நான் இந்த மாதிரி குண்டு வீசினேன் இது அப்படின்னா அவன் வந்து இப்ப சொல்ற மாதிரியான விஷயங்கள் செய்திகள் வந்து இப்ப பரவிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து இப்ப கனெக்ட் பண்ணுங்களேன், எப்படி இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவனுக்கு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ண இவனுங்க மீதே இவனுக்கு வந்து பேரு குண்டை வீசிக்கிறது, இல்லைன்னா இன்னொரு இடத்துல குண்டை வச்சுட்டு அதை வந்து முஸ்லிம்ஸ் மேல எப்படி பழி போடுறானுங்களோ அது போல இந்த தமிழ்நாட்டுல இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு நேதிராக அதாவது நேர் எதிராக இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை எப்படி வந்து உடைக்கணும் வீழ்த்தணும் அவங்கள வந்து மக்கள் முன்னாடி தவறானவர்களாக சித்தரிக்கணுங்கிறதுக்காக இவனுங்க பண்ணின ஒரு காமெடியான வேலை தான் அந்த வேலைன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா இந்த மாதிரி திமுக இந்த மாதிரி வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க, நீ அப்புறம் ஸ்டேட் உரிமையில தலையிட்டா பேசதான் செய்வான், ஏன் ஸ்டேட்ல உள்ள வந்து நீட்டு வேணான்னு சொல்லிட்டு மசோதா கொடுத்தா கையெழுத்து போறத விட உனக்கு வேற என்ன வேலை? நீ அதுக்கு தானே வந்திருக்க, கவர்னரா வந்து உட்காந்துருக்க நீ. அப்ப அப்ப என்னுடைய வந்து ஸ்டேட்டோடைய ஏன் வந்து ஸ்டேட்ல ஏன் வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய நலன் உனக்கு முக்கியம் இல்ல, என் மண்ணோடைய நலன் உனக்கு முக்கியம் இல்லைன்னா பேசதான் செய்வான் கேட்கதான் செய்வான். அப்ப நீ பண்ண தப்பெல்லாம் ஒருத்தங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்ற, மக்கள் மத்தியில என்னை தப்பா பேசுறாங்க, என் மீது வெறுப்புணர்வு பரப்புறாங்க, இல்லாட்டி நான் மட்டும் உங்களை அப்படியே வந்து இது எடுத்துருவாங்க ஆர்த்தி எடுத்துருவாங்களா? எப்ப ரவி கவர்னர் ரவி ஒரு நாள் டீ கடையில வந்து கேட்டுப்பாரு, மக்களுடைய கஷ்டத்தை கேட்டுப்பாரு, உன்னையும் உங்க தாத்தா மோடியவும் எப்படி திட்டுறாங்கன்னு காது குடுத்து கேட்டுப்பாரு. இப்ப இந்த விஷயத்துல வந்து போன வருஷம் தர்மபுர ஆதீனத்துக்கு வந்து அவர் போறார் ஒரு நிகழ்ச்சிக்காக, அப்ப அங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அப்படி போராட்டம் நடத்தும் பொழுது அவர்கள் தடியாலும் கற்களாலும் என்னை தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி ஆளுநர் அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு ஒரு அறிக்கையா கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பதவி வந்து இப்ப கவர்னர் இல்ல, லையர்னு வச்சுக்கலாம், லையர்னு வச்சுக்கலாம், ஐ மீன் பொய்யர் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய விஏஓ கொடுத்த கம்ப்ளைண்டா இருக்கட்டும்,
அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து பிறர் புலன் விசாரணை செஞ்சு அவங்க வந்து பிறர் பதிவு பண்ண எஃப்ஐஆர் ஆக இருக்கட்டும். நம்ம அந்த சமயத்திலே அங்க உள்ள வந்து பிறர் மக்களை தொடர்பு கொண்டு நாம கேட்டோம், போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இவர் போகும் பொழுது கோஷம் போட்டிருக்காங்க, இவர் நிக்காம கார் வந்து பிறர் இவங்களை வந்து பிறர் கடந்து வேகமா போயிடுச்சு. இல்லை நம்ம வந்து நம்ம நாட் நம்மளுடைய நம்மளுடைய வந்து மாநிலத்துக்காக நம்மளுடைய மக்களுக்காக நம்மளுடைய மண்ணுக்காக இவர் எதுவுமே செய்யலை, அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்காரே, அதை வந்து சார்ந்து நாம கேள்வி கேட்க வந்தா நாமளையும் மதிக்காம போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்காக எல்லா வாகனமும் போனதுக்கு பின்னாடி எம்டி ரோடுல, அதாவது ஒண்ணும் இல்லாத காலி ரோட்ல வந்து பிறர் வச்சிருந்த அந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா கொடி கருப்பு கொடி, அதை கீழே போட்டிருக்காங்க இவ்வளவுதான். உடனே வந்து பதில் ஷிப்ட் அடிச்சிட்டாரு பேரரசு மாதிரி, என்னை அடிச்சுட்டாங்க, என்னை உதைச்சிட்டாங்க, என் மூக்கை பிரிச்சுட்டாங்க, என் காரை வெடிச்சுட்டாங்க. அதே கதையதான் இப்ப இந்த வந்து பதில் கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி ரோட்ல போட்ட ஒரே ஒரு பெட்ரோல் வெடிகுண்டை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்னமோ மாளிகைக்குள்ளாரியே வந்து பதில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிக்கு வந்து வச்ச மாதிரியான ஒரு பில்டப்ப ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றாருன்னு சொல்ல வரேன். அப்ப அப்ப இதை நம்ம அப்ப அப்ப இந்த விஷயத்த நம்ம வந்து நீங்க சொல்லக்கூடிய மயிலாடுதுறை விஷயத்துல கம்பேர் பண்ணாலே தெரியுது இவர்கள் எவ்வளவு பொய்யர்கள் என்பது. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெட்பிக்ஸ்ல சவுக்கு சங்கர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசினதை கேட்டுதான் இவர் வந்து பெட்ரோல் பாம்ப வீசியிருக்கிறாரு, கருக்கா வினோத் வீசியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவரும் வந்து சொல்லி இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப சவுக்கு சங்கர் பெலிக்ஸும் பேசுறது வந்து பாஜக தரப்புல இருந்து என்ன எழுதி கொடுத்துருக்கோ அதை உட்காந்து படிச்சு ரெண்டு பேர் வந்து சீனா எடுத்திருக்காங்க அவ்வளவுதான். இதுதான் பாஜக ஸ்கிரிப்ட், இதுதான் கவர்னரோட ஸ்கிரிப்ட். நீங்க நல்லா பாத்துருப்பீங்க, கவர்னரை போயிட்டு இவரு போய் பாக்குறதும், அப்ப யாரு சவுக்கு சங்கர் போய் பாக்குறதும், அப்புறம் வந்து பதில் வெளியே வந்து நான் பார்த்தேன், நான் வந்து இவ்வளவு கிட்ட கொடுத்து பேப்பரை கொடுத்துருக்கேன், ஃபைல்ஸை கொடுத்துருக்கேன், எத்தனை பேர் தூக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுக்கிட்டு கதை சொல்றதும், இப்ப அதே ஸ்கிரிப்ட் எங்க பாருங்க நீட் எக்ஸாம் உதயநிதி வந்து அதாவது நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லிட்டு உதயநிதி ஒரு விஷயத்த வந்து ஃபார்ம் பண்றது முன்னெடுக்கிறாரு. இப்ப இங்க என்ன பண்றானுங்க, எக்ஸாம்க்கு எதிரான மசோதாவில ஆளுநர் கையெழுத்து போடலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து குண்டு போடுறதா இவருதான் செக் பண்றானுங்க. இதை ஆதரிச்சு இவருங்க பேச ஆரம்பிச்சானுங்க. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாஜகவுடைய புரோக்கரா இருக்கக்கூடிய பெலிக்ஸ் சவுக்கு இதை வந்து எப்ப பேசுறானுங்களோ அப்பவே நாம சொல்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதற்கும் கவர்னருக்கும் சம்பந்தம் இருக்கு, இதற்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இருக்கு, இதற்கு தீர இதுக்கு வந்து தீர விசாரணை அவசியம் வேணும்னு சொல்றேன். இதுக்கு சிபிஐ எல்லாம் வேணாங்க, ஏன்னா சிபிஐ வந்து அவனுங்க கையில இருக்கு. நம்ம ஸ்டேட் காவல்துறை நல்ல விசாரணை செய்யும் நம்புறேன். இதுல கண்டிப்பா அண்ணாமலையோட கையை எங்கேயாவது அந்த பக்கம் இந்த பக்கம் வரும், அப்படி இப்படி வரும், இந்த அண்ணாமலை கேசவன கையெல்லாம் வரும், அப்படி இப்படி வரும். எப்படி நம்மளுடைய மலமாடு அமர் பிரசாத் ரெட்டிய வந்து வடக்குல உள்ள போட்டு சிறையில வச்சிருக்கீங்களோ, பிரதர் தெரியுமா அமர்குட்டிக்கு வந்து குண்டாஸ் வந்து தயாராயிட்டு இருக்கு. அண்ணாமலை கண்டுக்கல, இவன் வெளியே இருந்தா ஓவரா பேசுறான்ப்பா, எங்கேயாவது போயிட்டு இவன் இவன் மாட்டுக்கு தேவையில்லாம வாயை விட்டு வம்பழுத்து நமக்கு வந்து டார்ச்சர் ஆகிடுறான், அதனால அவன் அஞ்சு மாசம் உள்ளே கிடக்கட்டும், அவெல்லாம் வந்து இங்க இருந்து என்ன பண்ண போறான் அப்படின்னு அண்ணாமலை கட்சிக்காரங்க சொன்னதை நம்மகிட்ட சோர் சொன்னாங்க. ஒண்ணு அடுத்தது அந்த சிறைக்கு பக்கத்துல விசாரிச்சு அண்ணாமலையும் கொண்டு போய் போடுங்க. இந்த கேஸ் மட்டும் இல்ல, நீங்க வந்து இந்த தஞ்சாவூர் மாணவியா இருக்க அந்த அந்த சம்பவமா இருக்கட்டும், அடுத்தது கமலாயணத்துக்கு முன்னாடி இதே கருக்கா வினோத் வந்து குண்டு போட்டால அந்த சம்பவமா இருக்கட்டும், இப்படி பல சம்பவங்கள்ல நீங்க விசாரிச்சீங்கன்னா அண்ணாமலையோட கை உள்ள இருக்கும். அண்ணாமலையே அப்பர் பிரசாத் ரெடி பக்கத்து பக்கத்து செல்லுல போடுங்க, இல்லைன்னா ரெண்டு பேரையும் ஒரே செல்லுல போடுங்க, மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க. டேய் ஒன்னால தாண்டா நான் வந்தேன், ஏய் என்னால தாண்டா நீ வந்த, மாத்தி மாத்தி திட்டிப்பானுங்க. இதற்கு அவசியம் தீர விசாரணை வேணும்னு நான் சொல்றேன். இதை கடந்து போயிடாதீங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா கொடிக்கம்பத்தை வச்சு ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க, அது நடக்கல. இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னா கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோட்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டு ஒரு கலவரத்தை கிளப்ப பாக்குறாங்க. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, இது வாரம் வாரம் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. நாம சொன்ன மாதிரி எலெக்ஷன் நெருங்க நெருங்க இது இன்னும் 10 மடங்கு நடக்கும். இது நடக்காம இருக்கணும், நம்ம ஸ்டேட்டுக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்கணும்னா காவல்துறையும் உளவுத்துறையும் மிகுந்த எச்சரிக்கையோட இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. இவ்வளவு நேரம் ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. ஆ பிரதர், தேங்க்யூ பிரதர்.